எல்லாருக்கும் வணக்கம். தமிழ் ஃபுட்பால் டாக்ஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். நம்ம சென்னை எஃப்சி வர்சஸ் பெங்களூர் எஃப்சி மேட்ச் வந்து டிசம்பர் 4ஆம் தேதி நடக்க போகுது. ஸோ அந்த மேட்ச்சில் நம்ம சென்னை எஃப்சி சார்பாக ரொம்ப முக்கியமான பிளேயரான யாக்குப் சில்வெஸ்டர் அண்ட் பெங்களூர் எஃப்சி சார்பாக முக்கியமான பிளேயரான கிறிஸ்டியன் ஆப்செத், இவங்க ரெண்டு பேர் பற்றியும் கம்பேரிசன் பார்க்கலாம். இந்த ரெண்டு பிளேயர்ஸ் பற்றியும் ஃபோக்கஸ் பண்ணி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அண்ட் ஆல்சோ வந்து நம்ம ஃப்ரெண்டோட சேனல் ஒரு சேனல் இருக்குது, ஹெர்ஷன் மீடியா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் வந்து ஐஎஸ்எல் பற்றி வீடியோஸ், நம்ம சென்னை எஃப்சி பற்றி வீடியோஸ் போடுறாரு. ஸோ அவர் சேனலுக்கு போய் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அவர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அவரோட சேனல் லிங்க்கை வந்து கீழே கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ நம்ம சேனலோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலோட வீடியோஸை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ நம்ம சென்னை எஃப்சி வந்து ரெண்டு லீக் மேட்ச் வந்து ஏற்கனவே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க ஐஎஸ்எல் இந்த சீசனில். ஸோ தேர்ட் லீக் மேட்ச் வந்து நம்ம சென்னை எஃப்சிக்கு வந்து பெங்களூர் எஃப்சிக்கு எதிராக நடக்க போகுது டிசம்பர் 4ஆம் தேதி. ஸோ அந்த மேட்ச்சில் வந்து நம்ம சென்னை எஃப்சியின் முக்கியமான பிளேயர், நம்ம சென்னை எஃப்சியின் ஸ்ட்ரைக்கர் யாக்குப் சில்வெஸ்டர் பற்றியும், பெங்களூர் எஃப்சியின் முக்கியமான பிளேயர் அவங்களோட ஸ்ட்ரைக்கர் கிறிஸ்டியன் ஆப்செத் பற்றியும் ஒரு கம்பேரிசன் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட் வந்து நம்ம யாக்குப் சில்வெஸ்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ யாக்குப் சில்வெஸ்டர் வந்து ஸ்லோவாக்கிய நாட்டை சேர்ந்தவர் அண்ட் அவருக்கு வந்து 31 வயசாகுது. நம்ம யாக்குப் சில்வெஸ்டர் வந்து இந்த சீசன் நம்ம சென்னை எஃப்சிக்கு வந்து இதுவரைக்கும் 2 கேம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த 2 கேம்லேயுமே அவர் வந்து ஃபஸ்ட்டு கேமில் வந்து ஓரளவு கொஞ்சம் ரஸ்டினஸ் இருந்துச்சு அவர்கிட்ட. பட்டு ஃபஸ்ட் மேட்ச்லேயுமே வந்து ஓரளவு நல்லா லிங்க் அப் ப்ளே நல்லா பண்ணார் இஸ்மா கூட. அண்ட் செகண்ட் மேட்ச்லேயும் வந்து யாக்குப் சில்வெஸ்டர் இன்னும் ஃபஸ்ட் மேட்சை விட நல்லா தான் விளாண்டார். ஒரு ஹெட்டர் கூட அடித்தார் செகண்ட் மேட்ச்சில், பட் அது அன்ஃபார்ச்சுனேட்டாக அது ஆஃப் சைட் ஆயிடுச்சு. ஸோ செகண்ட் மேட்ச்சில் வந்து யாக்குப் சில்வெஸ்டரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஃபஸ்ட் மேட்சை கம்பேர் பண்ணும்போது இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின் தான் சொல்லணும். நம்ம இதுலேருந்து ஒரு என்ன நோட்டீஸ் பண்ணலாம் அப்படின்னா வந்து கேம் பை கேம் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ அடுத்து நடக்க போகிற தேர்ட் கேமில் இன்னும் நல்லா விளையாடுவார் யாக்குப் சில்வெஸ்டர் அப்படின்னு நம்ம நம்பலாம். ஸோ யாக்குப் சில்வெஸ்டர் வந்து செகண்ட் மேட்ச்சில் வந்து ஒரு பெனால்ட்டி மிஸ் பண்ணிட்டார். அண்ட் இது ஒரு நார்மலான விஷயந்தான், அவருக்கு வந்து அது ஐஎஸ்எல்ல ஃபஸ்ட்டு பெனால்ட்டி. ஸோ அந்த ஒரு நர்வஸ்னஸ்லாம் இருந்திருக்கும். அவர் நல்லாவும் அடித்தார் அந்த பெனால்ட்டி. ஆக்சுவலாக கோல் கீப்பர் வந்து அதை நல்லா சேவ் பண்ணிட்டார். ஸோ அந்த பெனால்ட்டி மிஸ்ஸுக்காக நம்ம வந்து யாக்குப் சில்வெஸ்டரை பெருசாக கிரிட்டிசைஸ் பண்ண வேண்டாம். அவர் வந்து கண்டிப்பாக இனிமேல் வர பெனால்ட்டிஸை வந்து அவருக்கு கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லாவே அடிப்பார், பெனால்ட்டியில் கோல் அடிப்பார், அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். வரப்போகிற மேட்சஸில் யாக்குப் சில்வெஸ்டர் நம்ம சென்னை எஃப்சிக்காக நிறையா கோல்ஸ் அடிப்பார் அப்படின்றதுல எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. ஸோ யாக்குப் சில்வெஸ்டரோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வந்து அவரோட ஹோல்டப் பிளே ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் ஃபஸ்ட் மேட்ச்சில் வந்து எனக்கு அவரோட லிங்கப் பிளே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதாவது வந்து இஸ்மா அண்ட் யாக்குப் சில்வெஸ்டருக்குள்ளே ஒரு நல்ல லிங்கப் பிளே இருக்குது. செகண்ட் மேட்ச்சில் கூட நம்மளால் அதை பார்க்க முடியுது. அதாவது வந்து இஸ்மா, யாக்குப் சில்வெஸ்டர் அண்ட் ரஃபேல் கிரவலாரோ அண்ட் ஷாங்டே, இவங்க 4 பேருக்குள்ளேயுமே ஒரு அருமையான ஒரு லிங்கப் பிளே இருக்குது. அண்ட் இதுக்கு வந்து யாக்குப் சில்வெஸ்டர் ரொம்ப ஒரு முக்கியமான பிளேயர் தான், ஏன்னா அவர் தான் வந்து ஸ்ட்ரைக்கராக இருக்கார். ஸோ அவர் வந்து அதை ஹோல்ட் பண்ணி விளையாடணும்பால் அந்த லிங்க்குக்கு வந்து அவர் ரொம்ப முக்கியம். ஸோ யாக்குப் சில்வெஸ்டரோட பெரிய பாசிட்டிவ்னா அந்த லிங்கப் பிளே ரொம்ப நல்லா இருக்குது யாக்குப் சில்வெஸ்டருக்கு. இஸ்மாக்கும் யாக்குப் சில்வெஸ்டருக்கும் ஒரு நல்ல கனெக்ஷன் இருக்குது. அண்ட் ஓவராலாக வந்து யாக்குப் சில்வெஸ்டரோட ஹெட்டிங் அபிலிட்டிஸும் வந்து நல்லாயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஒரு கோல் அடித்தார் இல்லையா செகண்ட் மேட்ச்சில், அது ஆஃப் சைட் ஆயிடுச்சு, பட் அந்த கோலுக்கு வந்து அவர் ஹெட் பண்ண விதம் வந்து ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ஸோ யாக்குப் சில்வெஸ்டரோட ஹெட்டிங் அபிலிட்டியும் ரொம்ப நல்லா தான் இருக்குது. அண்ட் ஓவராலாக வந்து யாக்குப் சில்வெஸ்டர் வந்து ஒரு அருமையான ஸ்ட்ரைக்கர் தான். அண்ட் பெங்களூர் எஃப்சிக்கு எதிரான அந்த மேட்ச்சில் வந்து அவர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து நிறையா இருக்குது. அண்ட் அந்த மேட்ச்சில் வந்து நம்ம யாக்குப் சில்வெஸ்டர் கோல் அடிக்கிறதுக்கும் சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ நம்ம இப்போ பெங்களூர் எஃப்சி பிளேயர், பெங்களூர் எஃப்சியோட ஸ்ட்ரைக்கர் கிறிஸ்டியன் ஆப்செத் பற்றி பார்க்கலாம். ஸோ கிறிஸ்டியன் ஆப்செத்துக்கு வந்து 30 வயசாகுது. இவர் வந்து நார்வே நாட்டை சேர்ந்தவர். ஸோ கிறிஸ்டியன் ஆப்செத் வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்க அடிலைட் யுனைடெட் டீமில் விளையாடிருக்காரு, அங்கே இருக்க ஏ லீக்ல. அங்கே ரொம்ப அருமையாகவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, நான் அவரோட ஸ்டாட்ஸ்லாம் எடுத்து பார்த்தேன். ஸோ அங்கேருந்தான் இப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆகி நம்ம இந்தியன் சூப்பர் லீக்ல பெங்களூர் எஃப்சிக்கு வந்திருக்காரு. ஸோ கிறிஸ்டியன் ஆப்செத் வந்து இதுவரைக்கும் பெங்களூர் எஃப்சிக்கு நடந்த 2 மேட்ச்லேயுமே ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ஸ்ட்ரைக்கராக. ஸோ அவங்க ஃப்ரெண்ட் த்ரீல வந்து சுனில் சேத்ரி வந்து லெஃப்ட் சைடில் விளையாடுறாரு, ரைட் ஹேண்ட் சில்வா வந்து ரைட் சைடில் விளையாடுறாரு, அண்ட் சென்டராக வந்து கிறிஸ்டியன் ஆப்செத் விளையாடுறாரு. ஸோ கிறிஸ்டியன் ஆப்செத் வந்து இதுவரைக்கும் நடந்த 2 மேட்ச்சில் கோல்ஸும் ரிஜிஸ்டர் பண்ணல, அசிஸ்ட்டும் எதுவும் ரிஜிஸ்டர் பண்ணலை. ஸோ ஓவராலாக வந்து கிறிஸ்டியன் ஆப்செத் மேலே எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும் கண்டிப்பாக வந்து பெங்களூர் எஃப்சி ஃபேன்ஸுக்கு, ஏன்னா வந்து அவங்களோட லைனை லீட் பண்ணுறாரு அவர். ஒரு ஸ்ட்ரைக்கருக்கு வந்து எப்போவுமே வந்து கோல் அடிக்கணும் அப்படின்ற ப்ரெஷர் இருக்கும் எப்போவுமே. ஸோ அந்த ப்ரெஷர் கண்டிப்பாக கிறிஸ்டியன் ஆப்செத்துக்கும் இருக்கும். அண்ட் கிறிஸ்டியன் ஆப்செத்தும் ஓவராலாக வந்து ஒரு நல்ல ஸ்ட்ரைக்கர் தான், நான் அவரோட வீடியோஸ்லாம் பார்க்கும்போது அவரும் வந்து ஏரில் நல்லா விளாட்றாரு. அப்புறம் வந்து அவரோட ஹோல்டப் பிளேயும் ரொம்ப நல்லா இருக்குது, அவருக்கும் வந்து லிங்கிங் அபிலிட்டிஸ்லாம் நல்லா இருக்குது. ஸோ கிறிஸ்டியன் ஆப்செத்தும் வந்து ஒரு நல்ல ஸ்ட்ரைக்கர் தான். ஸோ வர டிசம்பர் 4ஆம் தேதி நம்ம சென்னை எஃப்சி வர்சஸ் பெங்களூர் எஃப்சி மேட்ச் நடக்க போகுது. ஸோ இந்த மேட்ச்சில் வந்து நம்ம சென்னை எஃப்சி சார்பாக யாக்குப் சில்வெஸ்டர் தான் கோல் அடிக்கணும் அப்படின்னு நம்ம எல்லாருமே விருப்பப்படுவோம், நானும் அப்படி தான் விருப்பப்படுறேன். ஸோ அதே மாதிரி நடக்கும் அப்படின்னும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ டிசம்பர் 4ஆம் தேதி நடக்க போகிற பெங்களூர் எஃப்சிக்கு எதிரான மேட்ச்சில் வந்து நம்ம சென்னை எஃப்சி சார்பாக யாக்குப் சில்வெஸ்டர் வந்து நல்லா அருமையாக விளையாடி அந்த மேட்ச்சில் நம்ம சென்னை எஃப்சி வின் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கலாம். ஸோ தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ யாக்குப் சில்வெஸ்டர் வர்சஸ் கிறிஸ்டியன் ஆப்செத், இவங்க ரெண்டு பேரில் வந்து யார் வந்து மேட்ச் டேயில் வந்து ஸ்கோர் பண்ணுவாங்க அப்படின்ற உங்களோட ப்ரெடிக்ஷனை வந்து கீழே கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.